குறிப்புகளினால் வந்த குழப்பம். பங்கு சந்தையில் முன்னேற்றம் காணப்படுகிறது, இருப்பினும் அதை வாங்குவதால் ஆபத்து நிறைய இருக்கிறது என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். யார் சொன்னது? இதுல தான் நிறைய பேரோட ஃபியூச்சர் அடங்கி இருக்கு. இவங்களோட கருத்து கணிப்பெல்லாம் தூக்கி குப்பையில தான் போடணும். யார முட்டாளாக்க பாக்குறாங்க? ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்ப ஜாஸ்தி ஆகும், நான் எப்ப விக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே இது எனக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப உயரத்துல இருக்கு. இங்க என்னதான் நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. போக போக தர மட்டத்துக்கு வந்துரும். ஹே இல்ல டியர், மேல உயர்ந்துகிட்டே போகுது. என்ன சொல்றீங்க? தர மட்டத்துக்கு வந்துருச்சு, உயர்ந்துகிட்டே போகுதுன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியல பாருங்க. ஓ, நீங்க இத சொல்றீங்களா? ஆமாமா, இப்ப இன்வெஸ்ட் பண்ணி வச்சாதானே நம்ம ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும். எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு அதுலயே குறியா இருக்கீங்க. நம்ம லீனாவை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? நீ எதுக்கும் கவலைப்படாத டார்லிங், நான் எல்லாத்தையும் கரெக்ட்டா டைமுக்கு செய்வேன். என்கிட்ட விட்டுரு. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. வர வர அவளுக்கு படிப்புல கவனமே இல்லாம போயிடுச்சு. நாம தான் அவளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும். புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நான் சொல்றத கேளுங்க. ஏய் லீனா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஹோம்வொர்க் பண்றியா இல்லையா? இவ்வளவு நேரம் அதாம பண்ணிட்டு இருந்தேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு. நீ எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்க. உன் மார்க்ஸ் எல்லாம் பாத்தியா, எவ்வளவு கேவலமா இருக்கு. இருந்தாலும் நீ ரொம்ப மோசம் லீனா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, நான் கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல மார்க் எடுக்கிறேன். என்ன நம்புங்கம்மா? இதே மாதிரிதான் நீ ஒவ்வொரு தடவையும் சொல்ற, அதனால உன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல லீனா. நீ பேசினது போதும், நீ ரெஸ்ட் எடுத்தது போதும். முதல்ல போய் உன் ஹோம்வொர்க்க பாரு, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். நான் திரும்ப வரதுக்குள்ள ஹோம்வொர்க்க முடிச்சு வைக்கணும். இது ரொம்ப அநியாயம். அம்மா பேசினதெல்லாம் கேட்டியா? இத கேட்டு நீ சும்மாவே இருக்க போற ஜீபம் பாய், எனக்கு உதவி செய் ப்ளீஸ். இதுக்கெல்லாம் காரணம் நீதான். படிச்சு பாஸ் பண்ண நான் எதுக்கு உனக்கு உதவி செய்யணும்? ஹேய் ஜீபம் பாய், நான் உனக்கு ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்கேன், நீ சாப்பிடு. ஐஸ்கிரீமா? இல்ல இல்ல வேண்டாம், எனக்கு பல்லு வலிக்குது, நீயே சாப்பிடு. எதுக்கு வீணா நீ போய் சொல்ற? நேத்தி நைட் இருந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் நீ தானே சாப்பிட்ட. பாத்தியா பாத்தியா, நமக்குள்ள இருக்கட்டும் சொன்னேன், இப்ப நீயே சொல்லி காட்டுற பாத்தியா. இப்ப எனக்கு உதவி பண்ண முடியுமா முடியாதா? சரி பண்றேன், எல்லாம் என் தலையெழுத்து. ஆனா இப்படி எல்லாம் நீ பிளாக்மெயில் பண்ண கூடாது லீனா. எனக்கு தெரியும் உன்னோட வீக்னஸ் தெரிஞ்சுதானே நான் முன்னாடி ஐஸ்கிரீம் கொண்டு வந்தேன். முதல்ல நீ ஐஸ்கிரீம் சாப்பிடு, அதுக்கு அப்புறமா என்னோட ஹோம்வொர்க் முடிச்சு கொடு. என்னோட ஹோம்வொர்க்ல நான் ஃபுல் மார்க் வாங்கிட்டேன். அம்மா இத பார்த்து சந்தோஷப்பட போறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன ஆச்சு? ரைஸ் ஆகும்னு பாக்குறேன், ரைஸ் ஆகாம இப்படியே இருக்கே. ஓ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓ, ஏன் இப்படி சரிஞ்சுகிட்டே போகுது? என்ன நடக்குதுன்னு தெரியலையே. மறுபடியும் லீனாவோட மார்க்ஸ் குறைஞ்சிட்டே போகுது, என்னால நம்பவே முடியல. லீனா, இங்க உட்கார்ந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மறுபடியும் உன் மார்க்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. என்னமா சொல்றீங்க? எதுமே தெரியாத மாதிரி கேக்குற, நீ சரியாவே படிக்க மாட்டேங்கற. இது விஷயமா நான் உங்க மிஸ் கிட்ட பேசுறேன். ஐயோ, மிஸ் கிட்டயா? தொடர்ந்து மூன்றாவது வாரமாக பங்குச்சந்தையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் பணம் செலுத்திய அனைவரும் வருத்தத்தில் உள்ளனர். ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கு டியர்? எல்லாத்தையும் நாம எழுந்துருவோம் நினைக்கிறேன் டார்லிங். இல்ல டார்லிங், நல்லா பாருங்க, இப்ப வித்தாதான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்ல டார்லிங், அதெல்லாம் நடக்காது. எனக்கு இந்த லீனாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஒரு நேரம் படிக்கிறா, இன்னொரு நேரம் படிக்கவே மாட்டேங்கிறா. அங்க பாருங்க, எவ்வளவு உயரத்துல இருந்தா இப்ப எவ்வளவு கீழே இருக்கா. நான் ஷேர் மார்க்கெட்டோட சார்ட்ட பார்த்து தப்பா புரிஞ்சுகிட்டேனே, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. லீனா நல்லா தான் படிக்கிறா. நீ படிச்சது போதுண்டா செல்லம், நான் உனக்காக ஐஸ்கிரீம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இப்ப எனக்கு எதுவும் வேண்டாமா? நான் கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். எனக்கு தெரியும் நீ கோவமா இருக்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறேன்.
அம்மா நீங்க இப்படி பேசிட்டே இருந்தா என்னால படிப்புல கவனம் செலுத்த முடியாது. நீங்க போங்க. சரி சரி லீனா, நீ கூப்பிடாத. நான் இப்ப போயிடுறேன். நீ படிச்சிட்டு தூங்கு. பை. குட் நைட். ஐஸ்கிரீம் கடச்சிருச்சுப்பா. நடந்து உண்மையில நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன். அப்படி மட்டும் சொல்லிட்டினா நமக்கு இந்த வாரம் முழுக்க ஐஸ்கிரீமே கிடைக்காது. பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா அப்பாவையும் அம்மாவையும் போய் சொல்லி ஏமாத்த எனக்கு மனசு வரல. நான் உண்மையை சொல்லதான் போறேன். அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். இந்த ஹோம்வொர்க்ல நான் செய்யல, என் கிளாஸ்மேட் தான் செஞ்சு கொடுத்தா. டேய் செல்லோ, இப்பவாவது உன் தப்ப உணர்ந்தே, அதுவே எனக்கு போதும். சரி சரி, அங்க பாரு, உன்னோட மார்க்ஸ் உயர்ந்த மாதிரி உங்க அப்பாவோட ஸ்டாக் மார்க்கெட்டும் உயர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதான் அவரு சந்தோஷமா இருப்பாரு. அப்பா, நான் இன்னும் கஷ்டப்பட்டு படிச்ச அப்பாவோட ஸ்டாக் மார்க்கெட்டும் ரைஸ் ஆகும்னு சொல்லுங்க, அப்படிதானே? ஹே 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 ஹே